ஒரு கட்ட பஞ்சாயத்து மிரட்டி கொள்ள பறிக்கிற ஒரு கொலை அடிக்கிற கோஷ்டியா இல்ல மடக்கி பணம் பறிக்கக்கூடிய ஒரு மாஃபியா என்று சொல்லக்கூடிய லெவலுக்கு ஒரு ரவுடி ராஜ்யம் பண்ணிக்கிட்டு சிலம்பரசம் படம் ரிலீஸ் பண்ணுமா எங்களுக்கு இத்தனை கோடி கொடுக்கணும் அத்தனை கோடி கொடுக்கணும் அப்படின்னு கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க ரவுடி ராஜ்யம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே இந்த அன்பானவன் அசராதன் விஷயத்தில் மைக்கேல் ராயப்பன் மீதும் தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் முரளி தலைமையில் கூட அந்த அசோசியேஷன் மேலையும் நாங்கள் கோர்ட்டில் கேஸ் வச்சிருக்கும் போது அந்த கேஸ் பெண்டிங்கில் இருப்பதை மீறி இவர்கள் அப்பப்போ என் மனைவியை கூப்பிட்டு கட்டச்சமுதாயத்துக்கு சிலம்பரசனின் தாயார் மட்டுமல்ல சிலம்பரசன் கால்ஷீட்டு பார்க்கக்கூடிய மேனேஜர் என்ற முறையில் அவரை கூப்பிட்டு மிரட்டி இருக்கிறார்கள் எங்களுக்கு மட்டுமல்ல எத்தனையோ சின்ன தயாரிப்பாளர்கள் சின்ன விநியோகஸ்தர்கள் சின்ன பின்னாமல் இருக்கிறார்கள் பல பேர் தற்கொலையே செய்து கொண்டிருக்கிறார்கள் சங்கத்தில் என்னுடைய பையனோட ஒவ்வொரு படம் படப்பிடிப்பு ஆரம்பிக்கிறேன் இப்போ விந்து தனிது காடு படம் ரிலீஸ் அப்பவும் அது பட அதாவது விந்து தனிது காடு படத்தை படப்பிடிப்பு ஆரம்பிக்கணும்னா படப்பிடிப்பு ஆரம்பிக்க முன்னாடி பிரச்சனை ஒரே கட்ட பஞ்சாயத்து அவங்களுக்கு எங்களுக்கு எத்தனை கோடி தரணும் மைக்கேல் ராயப்பன் அன்பானவன் அசராதவன் படத்தில் என் பையன் நடித்தார் சம்பளத்தை விட விட்டு கொடுத்துட்டு டப்பிங் பேஸ் கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணிட்டார் அந்த படத்தை ஒரு டிஸ்ட்ரிபியூஷனாக கொடுத்து அந்த படம் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக லாஸ்ன்னு சொன்னால் அந்த லாஸ் ஒரு நடிகர் அந்த லாஸை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது தயாரிப்பாளருக்கும் விநியோகத்திற்கும் உள்ள சம்பந்தத்தை ஒரு நடிகர் மீது ஏற்படுத்தி ஒவ்வொரு படத்தின் படப்பிடிப்பு ஆரம்பிக்கும் போதும் படப்பிடிப்பை நடத்த விட மாட்டோம் நாங்கள் 50 வச்சு பிரச்சனை பண்ணுவோம் அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இப்போ தமிழ் திரைப்பட நடப்பு விநியோக சங்கம்னு அருள்பதி ஒருத்தர் அவர் ஒரு சங்கத்தை ஆரம்பித்து கொண்டு ஒரு மாஃபியாவை வைத்து கொண்டு அவரோடது எலெக்டட் பாடியே கிடையாது நான் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்ட விநியோக சங்கத்தின் தலைவராக இருக்கேன் தமிழ்நாடு திரைப்பட விநியோக சங்கத்தின் கூட்டமைப்பின் செயலாளராக இருக்கேன் ஆனால் அவர் இன்றைக்கு எலெக்டட் பாடியிலே இல்லை அவர் ஒரு மாஃபியா மாதிரி ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு எந்த படம் ரிலீஸ் பண்ணுனாலும் எங்கள் படம் இல்லை எல்லா பந்த படத்துக்கும் ஒரு கங்காறு கோர்ட்டு ஒரு கட்ட பஞ்சாயத்து மிரட்டி கொல்ல பறிக்கிற ஒரு கொலை அடிக்கிற கோஷ்டியா இல்லை மடக்கி பணம் பறிக்கக்கூடிய ஒரு மாஃபியா என்று சொல்லக்கூடிய லெவலுக்கு ஒரு ரவுடி ராஜ்யம் பண்ணிக்கிட்டு சிலம்பரசம் படம் ரிலீஸ் பண்ணுமா எங்களுக்கு இத்தனை கோடி கொடுக்கணும் அத்தனை கோடி கொடுக்கணும் அப்படின்னு கட்ட பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருக்காங்க ரவுடி ராஜ்யம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே இந்த அன்பானவன் அசராதன் விஷயத்தில் மைக்கேல் ராயப்பன் மீதும் தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் முரளி தலைமையில் கூட அந்த அசோசியேஷன் மேலையும் நாங்கள் கோர்ட்டில் கேஸ் வச்சிருக்கும் போது அந்த கேஸ் பெண்டிங்கில் இருப்பதை மீறி இவர்கள் அப்பப்போ என் மனைவியை கூப்பிட்டு கட்டச்சமுதாயத்துக்கு சிலம்பரசனின் தாயார் மட்டுமல்ல சிலம்பரசன் கால்ஷீட்டு பார்க்கக்கூடிய மேனேஜர் என்ற முறையில் அவரை கூப்பிட்டு மிரட்டி இருக்கிறார்கள் அது உங்களுக்கே தெரியும் ரெட்டு கார்டு இருந்தது நீக்கப்பட்டதுன்னு சொன்னால் அப்போ ரெட்டு கார்டு போட்டது தப்பா இல்லையா கோர்ட்டில் மட்டும் அஃபிடேவிட்டில் ஐயோ நாங்கள் எந்த ரெட் கார்டும் போடலை நாங்கள் கட்ட பஞ்சாயத்து பண்ணலை அப்படின்னு சொல்கிறது படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமா கோயில் என்பதை போல அஃபிடேவிட்டில் ஒன்று சொல்லிவிட்டு வெளியே இவர்கள் தொடர்ந்து கட்ட பஞ்சாயத்து செய்கிறார்கள் இப்பொழுது படம் சிலம்பரசன் படம் அடுத்து வெளியாவதில் கூட சிக்கலை ஏற்படுத்தி அதுக்கு ரெட்டு போடுவோம் என்று திரையரங்குகள் கொடுக்காம இவங்க பிரச்சனை பண்ணுறாங்க இப்படியெல்லாம் எங்களுக்கு மட்டுமல்ல எத்தனையோ சின்ன தயாரிப்பாளர்கள் சின்ன விநியோகஸ்தர்கள் சின்ன பின்னாமல் இருக்கிறார்கள் பல பேர் தற்கொலையே செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுடைய கந்து வட்டியின் காரணமாக இவர்கள் கட்ட பஞ்சாயத்தின் காரணமாக அதனால தியேட்டர்லாம் ஒன்று வச்சுக்கிட்டு சிண்டிகேட்டாக பண்ணிக்கிட்டு ரொம்ப தொல்லை பண்ணுறாங்க அதனால தான் முன்னாள் ஆட்சியில் அம்மா ஆட்சியில் இதுக்கு ஒரு இவர்களுக்கு ஒரு என்கொயரி போட்டாங்க அதையெல்லாம் கிடப்பில் கிடக்கிறது இதெல்லாம் ஒரு விசாரணை கமிஷன் வைக்கணும் இதெல்லாம் விசாரிக்கணும் இன்னைக்கு கமிஷன் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் இந்த கட்ட பஞ்சாயத்தை தட்டி கேட்கணும் இதுக்கு விசாரணை நடத்தணும் ஒருவேளை தவறினால் இந்த விஷயத்தை தமிழக முதல்வரின் பார்வைக்கு கொண்டு சொல்வோம் இல்லை தமிழக முதலமைச்சர் அவர் வீட்டு வாசலில் அல்ல கோட்டை வாசலில் கூட நாங்கள் உண்ணாவிரதம் இருப்போம் இதை நாங்கள் சொன்னோம்